Hara Hara Nama Parvati Pataye Hara Hara Mahadeva Tennadudaiga Sivane Potri Jannattavarku Mariva Potri Janaki Kanta Smaranam Jai Jai Rama Rama Smrite Sakala Kalyana Bhajanam Yatra Jayate Purushattamajam Nityam Rajami Charanam Harim Yashivo Nama Rupabhyam Yadevi Sarva Mangala Tayoga Samsmaranat Bhumsam Sarvato Jaya Mangalo Loka Samastha Sukino Bhavantu Sarve Jana Sukino Bhavantu Adhanai Perukum Sarva Mangalam Undahattam கலியுகத்தில் நாம மந்திரம் ராமநாம மந்திரம் தாரகம் அப்படின்னு சொல்கிறது. தாரகம்னா என்னன்னா இந்த பிறவியை தாண்ட செய்வதற்கு தாரகம்னு பேர். இந்த பிறவியை எப்படி தாண்ட முடியும்? ஜென்மாவில் பிறக்கிறோம், இருக்கிறோம், மரிக்கிறோம். ரொம்ப கொஞ்ச நாள் தான் பகவான் மனுஷனாக நீ பிறக்கிறதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கங்கிறா. இப்போ மனுஷனாக பிறந்த பிற்பாடு அந்த புண்ணியத்தினுடைய பலாபலனை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் சேமித்து வச்சிருக்கக்கூடிய ஜென்மாவில் இருக்கக்கூடிய அந்த மிச்சம் இருக்கக்கூடிய புண்ணிய பலனே இந்த ஜென்மாவை கொடுத்துருக்கு. இந்த ஜென்மாவில் மிகுந்த புண்ணியத்தை பண்ணினால்தான் வர ஜென்மாவில் அதை காப்பாற்றிக்கலாம், இல்லை ஜென்மா இல்லாமல் ஆக்கலாம். ஜென்மா இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னால் அதுதான் நாம மந்திரம். நாம மந்திரத்தில் ரொம்ப ரொம்ப லகுவாக ராமதாரகம் ராமாங்கிற அந்த எழுத்து இருக்கே, கலியுகத்தில் புண்ணிய மன்னவாளுடைய வாக்கினால் சொல்லப்படுறது, எல்லாராலையும் சொல்ல முடியலையா? இந்த ராமதாரகத்தை நமக்கு பாதுகாத்து கொடுத்தது யாருன்னா ஹனுமான் தான். எத்தனை எத்தனை எங்கே பார்த்தாலும் ரகுநாத கீர்த்தனம், எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம், தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு அந்த ராமனுடைய சங்கீர்த்தனத்தை இந்த லோகம் முழுக்க ஜாகிரதப்படுத்தி கொடுத்தது யாருன்னா ஹனுமான் தான். பகவானுடைய அவதாரங்கள் பற்பல் அவதாரங்கள், மத்ஸ்யாவதாரத்தை போய் நமஸ்காரம் பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது தேடி எங்கேயாவது இந்த க்ஷேத்திரம் அதுன்னு போவோம், கொண்டாடுறது கிடையாது. மற்ற அவதாரங்கள் எல்லாம் நாம் தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து பார்க்கறதே உடனே எல்லாரும் எழுந்துக்கிறதே பார்த்தோம்னா ராமா அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அந்த அதுக்கு என்ன அப்பேற்பட்ட ஆற்றல் அப்படின்னா, அயோத்தி மாநகரத்தில் ராமாவதாரமானது சம்பூர்ணமாகி பகவான் ஸ்ரீ அவதாரத்தை பூரணம் பண்ணுறதே சம்பூர்ணம் பண்ணுறதே அயோத்தியிலேருந்து கிளம்பி அந்த அயோத்தியினுடைய அந்த திவ்யமான ராஜபவனத்திலேருந்து கிளம்புறார். பகவான் கிளம்புறார், ராமபிரான் கிளம்புறார், ராஜாராமன் கிளம்புறார்னு தெரிஞ்ச பிற்பாடு ராஜாராமனோட கூட இருக்கக்கூடிய மந்திரி பரிவாரங்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறார். ராஜாராமன் கிளம்புறானா, ராஜாராமன் சரயுநதியில் இறங்க போகிறானான்னு யார் யார் காதலெல்லாம் விழறதோ அவாவா அந்தந்த வேலையை அப்படியே விட்டுட்டு, இனிமேல் இந்த வேலை இங்கே அவசியம் கிடையாது, நம்ம ராமன் நம்ம ராஜா போகிறாருன்னு அவளெல்லாம் கிளம்புறான். டி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அவ யதியாக இருக்கட்டும், ஸ்திரியாக இருக்கட்டும், புருஷாலாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இவெல்லாம் கிளம்புறாங்கிற பட்சத்தில் அந்த ஊரில் வாழக்கூடிய பசுமாடெல்லாம் நினச்சித்தான். இந்த ஜென்மா எடுத்துட்டோம், நம்ம ராஜா கிளம்புறாராம், நம்ம ராஜா வைகுண்டம், நம்ம ராஜா எங்கே இருக்காரோ அதுதான் நமக்கு அயோத்தின்னு அவெல்லாம் கிளம்புறாளாம். அவெல்லாம் கிளம்ப ஆரம்பித்த பிற்பாடு அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய ஜீவக்கோடிகள்லாம் இருக்குது பாருங்கோ, விலங்கெல்லாம் இருக்குது பாருங்கோ, நாய் இருக்குது, பருந்து இருக்குது, பறவைகள்லாம் இப்படி அத்தனை பேரும் கிளம்பித்தான்.
பகவான் கிளம்புறாருன்னு தெரிஞ்ச பிற்பாடு பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய கோதண்டமானது தான் ஒரு வடிவத்தை பெற்றுண்டு அது வேத மந்திரத்தை சொல்லிண்டு பகவான்கிட்ட தான் நாம் இருக்கணும்னு சொல்லி அதுவும் கிளம்பித்தான். இப்படி ராஜாராமனோட கூட அத்தனை பேரும் கிளம்புறா, அத்தனை பேரும் கிளம்புறத பகவான் கிளம்பி போகிறத எப்படி போகிறார்னு கேட்டால் ராஜாவாக போகலை. ஒரு ராஜாவாகப்பட்டவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு புண்ணிய யஜ்ஞம் பண்ண பிற்பாடு அந்த யஜ்ஞத்திற்குண்டான அவபிரத ஸ்நானம்னு இறங்கி ஸ்நானம் பண்ணுறது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்போ அவபிரத ஸ்நானம் பண்ண பிற்பாடு அந்த ராஜாவனுடைய பட்டத்து யானை இலவாவை ஊர்வலமாக அழைச்சிட்டு வர்றது ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஆனால் இப்போது கிளம்பக்கூடிய ராஜாராமனாகப்பட்டவர் எப்படி கிளம்பினார் அப்படின்னு கேட்டால் கையில் தர்பர் இருந்துதான், கையில் பவித்திரம் போட்டுண்டாராம், ஆயுதங்கள் எல்லாம் கிடைச்சாதான், மேலே எப்படி ராஜாவுக்கு உண்டான கிரீடம் உண்டோ அது எல்லாத்தையும் கழட்டு கீழே வச்சுட்டாராம், காதில் இருக்கக்கூடிய குண்டலங்கள் எல்லாம் கழட்டு கீழே வச்சுட்டாராம், பஞ்சகச்சத்தை கட்டிண்டாராம், யோக வஸ்திரத்தை போட்டுண்டாராம், பிரணவத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தாராம், பிரணவம் ஜபம் பண்ணுறதே பிரணவம் பிரத்யக்ஷமாக உருவம் எடுத்துத்தான், வேதம் முன்னாடி போற்றாம் பகவான் அடைச்சிட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக காயத்ரி கூடவே பிரவேசமாச்சான், முன்னாடியும் பின்னாடியும் வேதம் சூழ்ந்துட்டே பகவான் அழைச்சிட்டு போகிறத அந்த யாகாக்னி எப்படி இருக்குமோ நடுவில் எப்படி ஜொஜ்ஜொலிக்குமோ அப்படி பகவான் கிளம்புறத அயோத்தி மாநகரமே கிளம்பி போச்சான் சரையு நதி கரைக்குள்ள. பகவான் எப்படி எங்கே கிளம்பினாலும் தஜரத பதாகாதி சோபிதம்னு ராஜாதிராஜனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் எப்படி கிளம்பினால் கிளம்புவோ அதே மாதிரி தானே அத்தனை பேருமே கிளம்பி அந்த சரயு நதியினுடைய அந்த வாசலில் போய் நின்றுண்டு சரயு நதிக்கரை பகவான் இங்கேருந்து அவதாரம் அக்னியிலேருந்து வெளியில் வந்தார். கர்ப்பவாசம்லாம் கிடையாது, சொல்கிறது தான் கர்ப்பவாசம்னு சொல்கிறதே தவிர அக்னியிலேருந்து எப்படி பகவான் வெளிப்பட்டாரோ அப்படி ஜலத்தில் தன்னை மறைத்து கொள்ளுவதற்காக தன்னுடைய பாவனமான சரீரத்தை தான் மறைச்சிக்கிறாரே தவிர தன்னுடைய அருட்சக்தி சரீரத்தை பூமியிலேயே தான் வச்சுருக்கார். அதுதான் அதில் ரகசியம். அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஹனுமன் கூடவே போகிறார், மற்ற பேரெல்லாம் கூடவே போகிறார், எல்லாரும் கிளம்பி போகக்கூடிய ஹனுமான் ஒரு காலகட்டத்தில் சரயு நதிக்கரை இன்றைக்கும் மோக்ஷத்வார் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. ராமபிரான் இறங்கிய அந்த இடத்திற்கு இன்றைக்கி அயோத்தியில் போனாலும் சரயு நதிக்கரையில் ராமபிரான் இறங்கிய படித்துறைன்னு இறங்கி நாமெல்லாம் ஸ்நானம் பண்ணி அந்த புண்ணிய தீர்த்தத்தை எடுத்து சரீரம் முழுக்க புரோக்ஷணத்தை பண்ணிட்டு அங்கே இன்னும் போகிறவா வடக்கத்திக்காரால என்ன பண்ணுறான்னா அந்த மண்ணு இருக்கு பாருங்க, அந்த மண்ணை எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கிறான். ராமபிரான் நடந்து வந்த மண்ணப்பா இது அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை உடம்பு முழுக்க பூசிக்கிறான். அவங்க பார்க்கறதே வேடிக்கையாக இருக்கு, உட்காந்துக்கிறா, எத்தனையோ கோடி முறை ஜபம் பண்ணுறா, ராம் 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 ராம்னு சொல்கிறா. அப்புறமா அந்த ஜலத்தில் இறங்கி நீராடுறது ரொம்ப மெதுவாக இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிருத்து கரையட்டம்னா நான் ஒரு உத்தரை பார்த்து கேட்டேன், என்னது இது இப்படி பண்ணுறேலே அப்படிங்கிறத அவள் சொன்னாலாம், இந்த பூத சரீரம் இருக்குது பாருங்கோ, எத்தனையோ பாவம் பண்ணி கிடச்சிட்டு அதெல்லாம் சேர்த்தியாக இருக்குது, இன்றைக்கி இதெல்லாம் சேர்த்துட்டேன் இல்லையா, இது ராம சரீரமாக மாறி விடுத்துனாலும் எனக்கு ஆச்சரியமாக விடுது. அப்படி அந்த சரயு நதியிலே ராமபிரான் இறங்க மற்றவா இறங்க ஒத்தொத்தரா ஒத்தொத்தராங்கிறத கடைசியாக ஹனுமான் நின்றுருக்காராம். இவளோட இறங்கலையாம் ஹனுமானை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரஜை கையை பிடிச்சி, என்ன ஹனுமன்னே ராமன் போனால் கூடவே போவையே, இங்கே நின்றுட்டுருக்கியே, எல்லாரும் கிளம்பிட்டா நீ இங்கே நின்றுட்டுருக்கே, இனிமேல் நீ எங்கே என்ன பண்ண போகிற அப்படின்னாரா. நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாரா ஹனுமான். என்ன நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டேன்னார், உங்களுக்கு தெரிஞ்ச ராமன் ஒன்னார் இங்கே கரைஞ்சிருக்கலாம், எனக்கு உள்ள ராமன் இங்கேயே தான் இருக்கான்னாராம். அந்த ராமாங்கிற தாரக மந்திரத்தை போற்றி பாதுகாத்து நமக்கு கொடுத்துட்ட மாபெரும் பெருமை யாரு கொண்டுன்னு கேட்டால் ஹனுமானுக்கு உண்டு. ஏன் தெரியுமா, ஒரு சந்தர்ப்பத்தில் ராஜாதிராஜனாக இருக்கக்கூடிய ராமபிரான் தான் வைகுண்டத்துக்கு கிளம்ப போகிற சங்கல்பம் பண்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹனுமான் பக்கத்தில் உட்காந்துட்டு ராமனை பார்த்து கேட்டாராம், இந்த ரூபம் வைகுண்டத்தில் உண்டா, எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாளா, ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுவாளா, எல்லாரும் ராமாயணம் படிப்பாளா, உன் புகழ் அங்கே பாடுவாளா. சிரிச்சுட்டே ராமர் சொன்னாராம், சங்கு சக்கர கத பத்ம இப்படித்தான் அந்த இடத்துல வைகுண்டத்தில், இதெல்லாம் இந்த அவதார காலம் முடிஞ்ச உடனே வைகுண்டத்தில் இதெல்லாம் லபிக்காது, இதெல்லாம் இங்கே தான். அப்போது வைகுண்டம் பரம மங்கலமாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது, ஏன்னா நீங்கள் இருக்கிறதுனால. ஆனால் இந்த ரூபம் இருக்கிறதுனால பரம சௌபாகியமாக இருக்கக்கூடியது வைகுண்டத்தை விட ஜாஸ்தி அடையாக இருக்கிறது அயோத்தியும் பாரத தேசமும் நாராம். அயோத்திக்கு வார்த்தையே நிலமகள் முகமோ நடுநிறை மங்களனானோ லகுபூன் முலைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோங்கிறார் கம்பன்.
எத்தனை அழகு பூமி தேவியினுடைய திருமுகமா, பூமி தேவியினுடைய திலகமா அப்படின்னா, வைகுண்டத்தையும் அயோத்தியும் வச்சால் அயோத்தி கனமாக இருக்குமா? வைகுண்டம் ஒரு 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 ஒன்றும் இதுவாகாதான், சமமாகாதான். அப்பேற்பட்ட ராம தாரக மந்திரம் கலியுகத்தில் யாரெல்லாம் ஜபிக்கப்படுறதோ அதெல்லாம் வசத்தி ரொம்ப லகு. அதை ஹனுமான் காப்பாற்றி கொடுத்தார். ஒத்தொத்தர் கையில் நமக்கு கிடைச்சது ஹரைர் நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதான்னு. இந்த கலியிலே, கலியினுடைய கொடுமையிலே நாம் பயந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மை காப்பாற்ற செய்வது, நல்ல வழிவகை செய்வது ரொம்ப லகுவானது, எல்லோராலும் போற்றப்படுவது. சந்நியாசியிலேருந்து ஆரம்பித்து சம்சாரி வர வரைக்கும் எந்த சமயத்தில் எப்படி இருந்தாலும் எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் தன்னை மறந்து கொண்டு சொல்லுவதற்கு உரித்தான ஒரு புண்ணிய நாமம் ராமநாமம், ராம தாரகம்னு பேர். அப்பேற்பட்ட உசத்தியான இந்த மந்திரத்தை தான் காசியிலே மறிக்கக்கூடிய ஜீவனுடைய காதிலே, சிவபிரான் காதிலே ஓதி ராமாஜனும் தாரக மந்திரத்தை கூறி பிறவி இல்லாமல் கடக்க செய்கின்றார். அப்பேற்பட்ட உசத்தியான மந்திரம் கிடைப்பதற்கு காரணம் ஹனுமான். அந்த ஹனுமானுடைய திவ்யமான திருவடிகளிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றுவோம். ஹனுமானுடைய புகழ் ஓங்கட்டம், ஹனுமானுடைய திவ்யானுகிரகம் கிடைக்கட்டும். ராமபிரானுடைய திவ்யமான பெருமைக்கு காரணம் மூளை முடுக்கு சந்து பொந்து மரம் எல்லா இடங்களிலும் பாரத தேசம் முழுவதும் அதிகமான ஒரு பூஜனையை வழிபாட்டை ராமபிரானுடைய பெருமையை விக்கிரகமாக கோவில் கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய எத்தனையோ வடிவங்களிலே ஹனுமான் நமக்கு அனுகிரகம் செய்கின்றார். அஞ்சலி ஹஸ்தத்தோடு எப்படி பகவானை வழிபட வேண்டும் எனும் அஞ்சலி ஹஸ்தத்தோடு நாம் எல்லாம் ராம தாரகத்தை கூறுவோம். ராமம் என்பது தாரகம் நாமம், அப்பேற்பட்ட உசத்தியான ராமா என்கின்ற நாமா. எல்லாவற்றையும் தரவல்ல அருமருந்து அனுபவிப்போம், அருள் பெறுவோம். புஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே மிக அழகாக ஒரு சகஸ்ரநாம பாராயணத்தையே கூட்டித்தரவல்லது என சொல்லக்கூடிய ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அப்பேற்பட்ட ரமிக்க செய்யக்கூடிய நாமமே ராமம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நாமம் சொல்வோம், அருள் பெறுவோம். அனைவருக்கும் ஹனுமனுடைய அனுகிரகம், ராமபிரானுடைய திவ்யானுகிரகம், பிராட்டியனுடைய திருவருள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.